தமிழ் முதல்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ தமிழில் பார்த்தவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பட் நான் சொல்லணும் அல்லவா, ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்போ A12 அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபோன் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. இப்போ இது அவசியமாக போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது லாங் டைம் ரிவ்யூ மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம் பேசிக்காக. ஸோ முதல்ல அன்பாக்சிங் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க, என்னென்னலாம் இதில் இன்னும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி வீடியோ பேச போகிறோம். ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு இதை டீடைலாக பேசிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முதல்ல அன்பாக்சிங் பார்த்தலாம். ஸோ அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஓப்போ A12 அப்படின்றத பற்றி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே ஒரு ஸ்க்ரீன் போடுவோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இருந்து அந்த பிளாஸ்டிக் கவர் நாங்கள் ஆல்ரெடி ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டோம். ஓப்போ A12 அப்படின்றத மேலே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்போ ICC லிமிடெட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்போ A12க்கான ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15.79 inch டிஸ்பிளே, அதாவது 6.22 inch டிஸ்பிளே, HD வாட்டர் ட்ராப் ஸ்க்ரீன். ஸோ அதாவது வாட்டர் ட்ராப் நாச்சு அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. A12 ரியல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 4230 mAh தான் அதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் AI ஃபேஸ் அன்லாக்கிங் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 GB ரேம் அண்ட் 32 GB இன்டர்னலோடது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிளாக் வேரியன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் இல்லாமல் இன்னும் ஒரு க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ க்ரீன் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு, பட் எனக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா பிளாக் வேரியன்ட் தான். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட சார் வேல்யூ பார்ப்போமே. ஸோ இந்த சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓய்யா, அந்த ஸ்டார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.60 பர் வாட் பர் கேஜியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0.5086 பர் வாட் பர் பாடி. ஸோ பாடிக்கும் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஹெட்டுக்கு தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் பரவாயில்ல, யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் லிமிட்டெட்குள்ளே தான் இருக்குது. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்துக்கணும், லிமிட்டெட்குள்ளே தான் இருக்குது, அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணும்போது உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இந்த ஒயிட் இன்சர்ட்டில் பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. எப்பயும் போல் சாஃப்ட் கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பானுங்க. சும்ம ஜெனரேட் டூல் கொடுத்துருக்கானுங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே ஃபோன் இருக்குது. ஃபோனை பார்த்தீங்கன்னா சைடில் ஃபஸ்ட்டு உள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. சார்ஜர் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ ஓகே, இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஓரம் ஃபஸ்ட்டு, வேறு என்னென்னலாம் இருக்கு அவ்வளோதான், இதெல்லாம் உள்ள ஃபஸ்ட்டு. ஸோ மற்றபடி ஃபோனுக்கு வரலாம். நம்ம முதல்ல ஃபோனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, லாங் டைம் ரிவ்யூவாக இருந்தால் என்ன, ஷார்ட் டைம் ரிவ்யூவாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையானது. ஸோ கேமராலனா பிக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும்லவா. ஸோ இந்த ஃபோனில் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவு நல்ல கிளாரிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல தான் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்சார் கொடுத்துருக்காங்க. 12+2 MP டெப் சென்சார், 12 MP ப்ரைமரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பார்த்துட்டு வந்துட்டு இதோட சவுண்ட் கிளாரிட்டி அப்படின்றது நம்ம கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ ரெண்டையும் அடுத்தடுத்து போடுறேன், நீங்கள் அப்படி கேட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா 720 30 FPS எடுக்கிறோம். ஸோ 60 FPS 720p சப்போர்ட் கிடையாது. ஸோ 720p எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். சும்மா கையில் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மோட்டில் நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அது எப்படி நல்லா தெரியுதா அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தண்ணி ஒழிக்கிட்டு இருக்குது, எப்படி இருக்குது. ஸோ ஸ்கை எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான். 720p நல்லா, அதாவது ஓரளவு ஷேக்கி இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த 1080p பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரெண்டு சைட் பை சைட் கம்பேரிசன் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ வாங்க, ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1080 30 FPS எடுத்திருக்கோம். 1080 60 FPS சப்போர்ட்டில், 1080p 30 FPS எப்படி இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸ்கை கலர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள், நல்லா வைப்ரெண்ட்டாக இருக்குது. கார்த்தி, ஸோ இதான் என் ஃப்ரெண்டு கார்த்தி. ஸோ இவனோட ஃபோன் தான் அது. இது எப்படி இருக்கும்போது எப்படி இருக்குன்றத பாருங்கள். மாடியில் ஒரு அக்கா வேறு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பற்றி பேச வேணாம், சரி விடுங்க. ஓகே, அடுத்து நம்ம ஃப்ரெண்டு கேமரா எப்படி இருக்குன்றத பார்க்கணும்ல. ஸோ ஃப்ரெண்டு கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க, ஃப்ரெண்ட் கேமரா எப்படி பார்ப்போம். ஓகே, இது பார்த்திங்கன்னா நாங்கள் 720p ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸோ பின்னாடி எப்படி இருக்குது. ஸோ அதாவது அந்த கலர் கொலாபரேஷன்ஸ்லாம் எப்படி மாறுது அப்படின்றத பாருங்கள். வெயில் அடிக்குது, ஸோ கால் சுடுது, அதனால் டக்குன்னு பாருங்கள். ஓகே, பின்னாடிலாம் எப்படி இருக்குது. ஸோ அப்படியே சைடில் வரேன், கொசுது கால், அதனால தான். ஓகே, இப்படி சைட்லலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
டிக்கியில் அதாவது அந்த கலர் கொலாபரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்த்துக்கோம். ஃப்ரண்ட் கேமரா வந்து 720p இது. ஸோ அது 1080p எப்படி இருக்குது பார்ப்போம். ஸோ 1080p பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 1080p. ஸோ அந்த இதில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவோட ரெக்கார்டு, பேக் கேமரா கிடையாது. ஸோ 1080p ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஸோ மேலே மேக் எப்படி இருக்குன்னு பாருங்க, சைடில் எப்படி இருக்குன்றது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் சேச்சுரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த வெயில் பார்த்தீங்கன்னா உரசி இருக்குது. ஸோ ஒரு 11 மணி 1 மணியோ இருக்கும் அந்த மாதிரி டைமு. பட் எப்படி இருக்குன்றத பாருங்கள், பின்னர்லாம் எப்படி இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்றத பாருங்கள். ஓகே ஓகே, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுக்கிறோம். ஸோ கேமரா கம்பேரிசன் முடிஞ்சு. ஓகே, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இந்தளவு தான் இருக்குது, அதே மாதிரி வீடியோ சாம்பிள் இந்தளவு தான் இருக்குது. பட் நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஸோ ஃபோட்டோ சாம்பிள் பார்த்தாச்சு, அடுத்து ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஸோ ஃபோன் பேசும்போது எங்களுக்கு அந்தளவு பிரச்சனையாக இல்லை. பட் இருந்தாலும் ஒரு நான் காப்பிரைட் சாங்கை உங்களுக்காக ப்ளே பண்ணுறோம், எந்தளவுக்கு சவுண்ட் கேட்குதுன்றதை பாருங்கள். நீங்கள் நார்மலாக கேட்குறத விட மைக்கில் கேட்கும்போது சவுண்ட் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் கேட்குறத விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ சவுண்ட் கிளாரிட்டியை பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் இன்னும் நம்ம இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்றத பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அதாவது ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ அதனால் மைக் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது இதோட ஆடியோ கிளாரிட்டி அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன், ஆடியோ கிளாரிட்டி வந்து ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் சாங் ப்ளே பண்ணலாம். ஸோ இது நான் காப்பிரைட் சாங், அதில் கவனமாக இருக்கேன். அந்த விஷயம் ஃபோன் வாங்கினவனே எல்லாருக்குமே மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இதில் பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா டெக்கோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மீடியா டெக்கோட ப்ராசஸாக ஹீட் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ்லையும் இந்த ஓப்போ a12லையும் பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹீலியோட p35 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல கேபிளான ப்ராசஸராக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஹீட்டிங் அப்படின்றது இருக்குது. நாங்கள் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு 1 hours and 30 minutes நாங்கள் ப்ளே பண்ணோம். ப்ளே பண்ணும் போதே எங்களுக்கு லைட்டாக ஹீட்டிங் தெரிஞ்சு மேக்ஸிமம் 3 hours வரைக்கும் நாங்கள் ப்ளே பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் விளாட முடிஞ்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோன் இன்னும் கொஞ்சம் வார்ம் ஆக ஆரம்பிச்சு அதுக்கு மேலே எங்களால் ப்ளே பண்ணவும் முடியலை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு வேளை ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா அதுவும் நாங்கள் மிட்ரேஞ்ச் அதாவது மீடியம் செட்டிங்ஸில் தான் வச்சு ப்ளே பண்ணோம், ஹையன் செட்டிங்ஸை போல. அந்த இதிலே இருக்கும்போது 1 hour and 30 minutes அப்படின்றது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா p35 ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர், அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, மற்றபடி இது வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்னா, ஸோ நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்காங்க. இன்னும் ப்ராப்ளம் வருமா அப்படின்றது தெரில. பட் நிறைய ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நிறைய இதை அவங்க சால்வ் பண்ணலன்றதான் முக்கியம். ஏன்னா அதில் இருந்த பக்கெல்லாம் அப்படியே விட்டாங்க. ஸோ விட்டதுனால என்னாச்சு அப்படின்னா, முதல் விஷயம் பக்கோடையே பழகின மாதிரி ஆயிடுச்சு எங்கள் ஃபோன். ஸோ நாங்கள் யூஸ் பண்ண ஃபோன், நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 9 வந்து அப்டேட், ஸோ இன்னும் 10 அப்கிரேட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னும் எங்களுக்கு வரல, சாஃப்ட்வேர் அப்டேட் எப்போ வரும் அப்படின்றதும் எங்களுக்கு தெரில. பட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்போ வரும் அப்படின்றத. மற்றபடி இந்த ஃபோனில் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போதைக்கு. நிறைய பேர் டிஸ்பிளே இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதில் இல்லை. உங்களுக்கு டிஸ்பிளே இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் 7 days ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லையோ, ஸோ எதுலனாலும் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அது பண்ணிங்கன்னா உங்களோட விஷயம் தான். இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அவங்களையும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம். மற்றபடி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு கிடையாது. ஒரு கேஷுவல் யூசர் அதாவது நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா ஓப்போ வந்து செல்ஃபி எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு செல்ஃபி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோன் தாராளமாக வாங்கலாம், நல்ல ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இந்த ஃபோனில் எந்த குறையும் நாங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது ஓப்போவோட a12, கொஞ்சம் பழைய ஃபோன் தான். இந்த லாங் டேர்ம் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னா வந்து உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் தான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் அடிப்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய அன்பாக்சிங் வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் நீங்கள் வீடியோ முடிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய்.